கட்டிட அனுமதி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்களை களைவதற்கு அத்துறை வல்லுநர்களிடம் கருத்து கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதன் அடிப்படையில் மாற்றங்கள் மேற்கொண்டு இனிவரும் காலங்களில் விதி மீறிய கட்டிடங்களே இல்லாத வகையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு அடுத்த பெருந்துறையில் உள்ள தனியார் கல்லூரியில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளிகள் தினத்தினை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் நடைபெற்றது. இதில் தமிழக வீட்டுவசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் முன்னாள் முதல்வர் கலைஞர் ஒரு குறை சுட்டிக்காட்டாமல் அவர்களிடம் உள்ள திறமையை குறிப்பிடும் வகையில் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் என பெயர் சூட்டினார். அதனால் உத்வேகம் பெற்றுள்ளனர். ஈரோடு மாவட்டத்தில் 6100 மாற்றுத்திறனாளிகளுக்கு 7.38 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5854 நபர்களுக்கு மாத உதவித்தொகையாக தலா 2000 ரூபாய் வீதம் 6.98 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 1526 பேருக்கு புதிதாக உதவித்தொகை வழங்க பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அமைச்சர் கட்டிட அனுமதி பெறுவதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து கட்டுமான துறையில் உள்ள சங்கங்கள் பொறியாளர்கள் மற்றும் கட்டிட வடிவமைப்பாளர்களிடம் மனுவாக கேட்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு கட்டிட அனுமதி பெறுவது விதிகள் மாற்றம் செய்யப்படும். அதன் பின்னர் விதிமீறிய கட்டிடங்களுக்கு இவர்களே பொறுப்பாவார்கள். அவ்வாறு கட்டப்படும் கட்டிடங்கள் உடனடியாக இடிக்கப்படும் என கூறினார். முதல்ல நாங்க என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, நிறைய சங்கங்கள் இதில் இருக்கு, பில்டர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, கர்டாய் இருக்குது. அந்த சங்கங்களுக்கு இப்போ நாங்கள் கேட்டிருக்கோம் என்னென்ன பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிறாங்க, இருக்கிற இப்போ இருக்கிற விதிமுறைகளில் என்னென்ன வந்து நடைமுறைப்படுத்த முடியாமல் இருக்கிற, ப்ராக்டிக்கலாக சிலதை ஃபாலோ பண்ண முடியாது, அந்த மாதிரி என்னென்ன இருக்குது, இதையெல்லாம் எங்களுக்கு வந்து ரிட்டனாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இது ரிட்டனாக கிடைச்ச பின்னாடி துறையில் வந்து நாங்கள் அதிகாரிகளோடு ஆய்வு செய்து விட்டு அதற்கு பின்னாலே அவங்கள ஒரு கான்ஃபரன்ஸ் மாதிரி நாங்கள் கூப்பிட்றோம். அவங்கள கூப்பிட்டு எல்லா பிரச்சனைகளை பற்றியும் அவங்கள சொல்ல சொல்லிட்டு அதில் எது எது நாங்கள் செய்ய முடியும் எது எது செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு நாங்கள் சொல்கிற முக்கியமானது என்னென்னா, இனிமேல் வரப்போகிற எந்த கட்டிடமும் பர்மிஷன் இல்லாமல் வரைபட அனுமதி இல்லாமல் கண்டிப்பாக வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. இது முழுக்க முழுக்க இருக்கிறவர்களை காப்பாற்ற வேண்டும். ஒன்று, இரண்டாவது இனிமேல் விதிமீறிய கட்டிடமே வரக்கூடாது. அப்படி மீறி வந்தால் உடனடியாக அது லாக் அண்ட் சீல் பண்ணப்படும், இடிக்கப்படும். இதுதான் வந்து இருக்கிற நிலைமை.